இன்றைக்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்கள் அதிகமாக பாதிப்பு உள்ளாகும் என்ற செய்தியை வானொலி ஆராய்ச்சி நிலையம் தொடர்ந்து குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் விழிப்போடு இருக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் அங்கு விழிப்போடு இருந்து எந்த வகையில் புயல் வந்தாலும் அந்த புயலிலிருந்து மக்களை காப்பதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புயல் 1ஆம் தேதி ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கு ஓரிடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்திருக்கின்றது. அதேபோல் 2 மற்றும் 3ஆம் தேதியில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிடங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் தென் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அங்கிருக்கின்ற உயரதிகாரிகளும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். அதேபோல் 4ஆம் தேதி ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கப்படுகின்றது. மற்ற பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துக்கின்றார்கள். ஆகவே இந்திய வானொலி ஆராய்ச்சி நிலையம் இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த புயலுடைய நிலையை நாம் உணர்ந்து அதற்கு தக்கவாறு நம்முடைய உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.